நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவருக்கு தேசிய கொடியை ஏற்றுறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஆனா கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு அதிகாரம் கிடையாது. காரணம் என்ன அப்படினா அவங்க ஒரு பழங்குடியின இனத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைனா தமிழ்நாட்டில் கிராமங்களில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். தலைவராகி பொறுப்பேற்று இப்போ 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்துலேயும் நான் மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். செஞ்சிருந்தும் எனக்கு பல இன்னல்கள் இடையூறுகள், தொட்டியில் மலம் கழிக்கிறது, என் நேம் போர்டில் வந்து சேனல் அடிக்கிறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு இடையூறு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மீறியும் தான் நான் இப்போ பல விஷயங்கள் நான் நிறையாவே நல்லதாக பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் நான் தலித் மக்கள் அப்படின்ற காரணத்தினால தான் எனக்கு மேலும் மேலும் பிரச்சனை இன்னும் முடியலை. எனக்கு இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் நாளைக்கு நடக்க போகிற கிராம சபை கூட்டத்துக்கு கூட எனக்கு பாதுகாப்புக்கு கொடுங்க, நான் ஆஃபீஸில் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், போலீஸ் ஆஃபீஸில் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஊராட்சி மன்ற தலைவர் ஆகட்டும், பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு உள்ளிட்ட உள்ளாட்சி பதவிகள் எல்லாமே அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சில கிராமங்கள்லாம் ஏழை விட்டு இவங்களை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள்லாம் இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எஸ்சிக்குரியது, இது எஸ்டிக்குரிய இடம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே அங்கேயும் இவங்கள தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. எலெக்ஷனில் அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. 2020 பிறகு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் மூலிமா அந்த சீட்டில் போய் உக்காந்தவங்களுக்கு அவங்க சீட்டில் அவங்க உக்காடுறதுக்கே இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான புகார் பெரிய அளவில் பேசப்பட்டது. எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற ஒரு நபர், அந்த நபர் தொடுத்த அந்த அறிக்கை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 114 கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலித், அவங்க யாருக்குமே அதில் ஒரு 12 பேருக்கு தேசிய கொடி ஏற்றுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏங்க இது நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குதான்னு கேட்டால் இடையில நடந்த நிகழ்வுகள் தான் இது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்குதான்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனால் நீ எப்படி தேசிய கொடியை ஏற்றி முட்டாய் கொடுப்ப? நீ ஒரு தலித்து, நீ தேசிய கொடி ஏற்றுவ, உன்னையோடைய உயர் சாதியாக இருக்கக்கூடிய நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோமே, வித்யா அவங்க பேர், அவங்க மதுரை கீழையூர் அப்படிங்கிற அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர். 2020 அவங்க தான் இருக்காங்க, 3 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. அவங்க போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறமே அந்த கிராமத்தில் அவங்கள இழிவுபடுத்தக்கூடிய நிகழ்வு, அவருடைய கணவர் சோமுவை நினைவுபடுத்தக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தொலைக்காட்சிகள்லையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க கட்டின குடிநீர் தொட்டி அப்படின்னா அந்த இடத்துல வந்து மலம் கலக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குன்னு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அவங்க கட்டக்கூடிய ஒரு சமுதாய கூடத்தில் அவங்களையே உட்காடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதில் வெளியில் வந்து பெயர் பலகையில் வந்து அவங்களுடைய டிகிரி போட்டோம் அப்படின்னா உனக்கெல்லாம் எதுக்கு டிகிரி, அந்த டிகிரிலாம் போட்டு அச்சடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒரே ஒரு கிராமத்திலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை. எவிடன்ஸ்க்கு இது 114 கிராமங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத, அவங்க தலித்தாக இருக்கிறதுனாலே என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்கிறத பட்டியலிட்டிருக்கார். நாடு முழுவதும் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சுதந்திரத்திற்காகவும் கார்கில் போர் நடக்கும்போதும் சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடியும் அந்த சுதந்திரத்துக்காக போராடிய தலித்துக்கள் இல்லையா? இந்த கேள்வி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் முதல்ல எழுந்தால் மட்டும்தான் தேசிய கொடி எதுக்காக ஏற்றுறோம், அதனுடைய நினைவடைகளை ஏன் சுமக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய ரிங்டோனில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுதந்திர தினத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஏகப்பட்ட வார்த்தைகளை மையப்படுத்தி நம்முடைய அனுமதியே இல்லாமல் நம்முடைய காலர் டியூனில் வந்து அவங்களே வச்சுக்கிறாங்க. எதுக்காக? ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை இந்த நாடுபட்ட வலியை மறுபடியும் நினச்சி பார்த்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு தேசப்பற்றோடு முன்னேறணும் அப்படின்னு. ஆனால் தேசப்பற்றை சுமந்து கொண்டு நாம் ஏற்றக்கூடிய தேசிய கொடியை ஒரு தலித்து ஏற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான மனோபாவம்? இது எவ்வளவு பெரிய ஆதிக்க சிந்தனை!
இன்றைக்கி நாங்கநேரி இஷ்யூ எடுத்து பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பள்ளி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கே இந்த நிலமை. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோருக்கு அந்த ஊரில் வந்து என்ன மரியாதை இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஊருக்கு வெளியில் சேரி பகுதிகளில் மட்டும்தான் தலித்துகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னமும் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இது எங்கெங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கதிர் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது தேனி மாவட்டத்தில் மொத்தமாக 16 இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தம் 40 நாட்கள் ஆய்வு பண்ணி மதுரையில் வந்து 14 இடங்கள்லையும் சிவகங்கையில் 3 இடங்கள்லையும் கள்ளக்குறிச்சியில் 10 இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இந்த மாதிரியான சாதி ரீதியான அடக்குமுறை பஞ்சாயத்துகள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஏன் இன்க்ளூடிங் கோயில் முதற்கொண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தா கூட, ஆனால் அதை செயல்படுத்த முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தலித். இவங்க தலைவர்களாக இருக்கலாம், ஆனால் உட்கார்றதுக்கு சேர் கொடுக்க மாட்டாங்களாம். ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது கிராம சபை மீட்டிங்கில் அவங்க உட்கார்றதுக்கு சேர் இருக்காங்க. ஒரு திருவிழாக்கள் நடக்குது, கோயிலில் பெரிய ஊர்கூடி தேர் இழுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊர்கூடி தேர் இழுக்கிறதுல அந்த பிரசிடெண்ட்டை காசு வாங்கிப்பாங்களாம். ஆனால் அந்த தேர் இழுக்கக்கூடிய நிகழ்வுலையும் சரி, அந்த கோயில் திருவிழாக்கள்லையும் சரி, கோயிலுக்கு உள்ளேயே கூட அனுமதிக்க மாட்டாங்களாம். இன்னமும் விழுப்புரம் மேல்பாதி அப்படிங்கிற கிராமம் திறக்கப்படாமல் தானே இருக்குது. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் ஆதிக்க சாதியினராக இருக்காங்க, தலித்துக்கு மக்கள் வந்து உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் இருக்குது. பெரிய பெரிய கோயில்களில் சத்தமே இல்லாமல் என்னை இந்த சாதிக்காரன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து உள்ளே நுழையக்கூடிய கூட்டம் இன்னமும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. பெரிய பெரிய கோயில்களில் உள்ளே நுழையும் போது கூட ஒரு சின்ன அச்சத்தோடைய நுழையக்கூடிய ஒரு மனப்பாங்குக்கு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை. எவிடன்ஸ் கதிர் சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், சகோதரி வித்யா சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், இவங்க எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம், சுதந்திர தினம் அப்படிங்கிறது எல்லாராலையும் போற்றி பேணி பாதுகாத்து வளர்க்கப்பட வேண்டிய ஒரு உணர்வு. அந்த உணர்வு தேசிய கொடி ஏற்றும்போது நம்முடைய மனதுக்குள்ள புத்துயிர்ப்பு அடையும். அப்போது அந்த தேசிய கொடியை மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலித் தலைவர் தேசிய கொடியை ஏற்றக்கூடாதா? அப்படி பார்க்கும்போது அம்பேத்கரே அவர் தான் வந்து அவரும் ஒரு தலித் தான். அப்போது அவர் வகுத்து கொடுத்த பாதையில் நம்ம பயணிக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அரசியலமைப்பு சட்டத்தை உங்களால் புறந்தள்ள முடியுமா? இங்கே படிப்பு தான் பெருசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை அங்கீகரிக்கிறது தான் பெருசு. இன்னமும் நிறையா கிராமங்களில் நீங்கள் பெரிய பெரிய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கலாம், பேரூராட்சிக்கே நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், நகராட்சியை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு திறமையுடைய நபர்களாக இருக்கலாம், மாநகராட்சியிலேயே கூட நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், மேயராக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய சாதி வந்து நீங்கள் தலித்தாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கென்று மயானங்கள் கூட இல்லாத ஒரு நிலை இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்குது. இது கிராமங்கள் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்க முடியாது, இன்னும் நிறையா மயானங்கள்லையும் சரி ஊருக்குள்ளே தலித்துகளுடைய பிணங்களை எடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. எவிடன்ஸ் கதிர் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்லையும் அதைத்தான் பதிவு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நம்முடைய பார்வையின்படி எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 32 கிராமங்களில் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடத்துறதுக்கு பஞ்சாயத்து தலைவரே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா அவங்க தலித்து, அவங்க இல்லாமலே நடத்திக்கிறோம் அப்படிங்கிறாங்களாம். அப்போது இப்படி தொடர்ந்து சமூகத்துக்கு அவலத்தை விளைவிக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு செயல்களை செய்யக்கூடிய மனதில் இன்னமும் வக்கரத்தை மட்டுமே சுமந்து கொண்டு சாதியமே தூக்கி பிடிச்சி மக்களை மனுஷனை மனுஷனாக மதிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னமும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான உணர்வுன்னு தெரியல. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வித்யா அப்படிங்கிறவங்களுக்கு 3 வருடமாக அவங்க சந்தித்து வரக்கூடிய துயரங்கள் சொல்லி மாளாது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அவங்க கொடியேற்றினாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கான பெரிய சக்ஸஸ் அதுவாக தான் இருக்கும். அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய கடமை, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு வேண்டி எஸ்பி ஆஃபீஸில் போய் புகார் கொடுக்க வேண்டியது இருக்குது.
இப்படிப்பட்ட துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இன்னமும் நிலவிக்கிட்டு இருக்கு. கோயில்களுக்குள்ள இன்னமும் இவங்க தான் போகணும், சில பேர் போகக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் அந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், சில இடங்களில் தெரியாமல் இருக்கும், ஆனால் இதுதான் யதார்த்தமான நிலை. நாடு 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான கேவலமான நிகழ்வுகளையும் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இது ரொம்ப அந்நியப்பட்ட விடயங்கள் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றிய விடயங்கள் தான், உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியங்கள் தான். அந்த ரகசியங்களை ரொம்ப ஓப்பன் பிளாட்ஃபார்மில் பேசியிருக்கோம், அவ்வளவு தான். ஏன்னா இது மாறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.